இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால், இந்த சோழி பிரசன்னம் அப்படின்றத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். இந்த சோழி பிரசன்னம் அப்படின்றது வந்து கேரளாவில், முக்கியமாக கேரளாவில் தான் இந்த சோழி பிரசன்னம் அப்படின்றது வந்து பிரசித்தியாக இருக்குது. இப்போ ஜாதகத்திற்கும் நம்ம இந்த சோழி பிரசன்னத்துக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை அப்படின்றத வந்து பார்த்துட்டு, அப்புறம் இந்த சோழி பிரசன்னத்தினுடைய மகிமை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக ஜாதகம் அப்படின்றது வந்து ஒரு மனிதன் பிறக்கிறான், அந்த பிறக்கும்போது எந்த நாளில் பிறக்கிறான், எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறான், எந்த யோகத்தில் பிறக்கிறான், என்ன கர்ணத்தில் பிறக்கிறான், என்ன நேரத்தில் பிறக்கிறான், என்ன லக்னத்தில் பிறக்கிறான், எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறான், எந்த வாரத்தில் பிறக்கிறான், இப்படி பஞ்ச அங்கங்களை கொண்டது தான் நம்மளுடைய பிறப்பினுடைய ரகசியம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த ஜாதகம் அப்படின்றத வந்து நம்ம என்னைக்கு பிறந்திருக்கிறோமோ அன்னைக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த கிரகநிலையில் நாம் வந்து காலம்பரை பிறக்கலாம், மத்தியானம் பிறக்கலாம், இரவு பிறக்கலாம், நைட்டு வந்துட்டு மிட் நைட்டில் பிறக்கலாம். ஆக மொத்தத்தில் நாம் வந்து எந்த நேரத்தில் பிறந்தாலும் நமக்கான ஒரு நட்சத்திரம் என்ன, நமக்கான ஒரு லக்னம் என்ன, நமக்கு வந்து எந்த நேரத்தில் நாம் பிறந்திருக்கிறோமோ அதற்குண்டான லக்னத்தை பார்த்து கிரக அடைவுகள் அப்படின்றது இருக்குது. இப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, மாந்தி, இத்தனை கிரகங்களை நாம் வந்து ஒரு 12 கட்டத்தில் உள்ளடக்கி ஒரு ஜாதகமாக நம்ம வந்து ஒரு கன்வே பண்ணுறோம். அப்போது இந்த ஜாதகம் அப்படின்றது வந்து நாம் எந்த நேரத்தில் பிறந்திருக்கிறோமோ நமக்கு என்னென்ன கிரகங்கள் அப்படின்றது வந்து லக்னத்தில் இருந்து 12 கட்டத்துக்குள்ள என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்த்து அதுதான் நமக்கு விதியினுடைய நிர்ணயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பிறந்த கால ஜாதகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாம் என்ன லக்னமோ, லக்ன அதிபதி யார் அப்படின்றத பார்த்து நம்மளுடைய குணம் அப்படி தான் இருக்கும், நம்மளுடைய நிறம் அப்படி தான் இருக்கும், நம்மளுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது அப்படி தான் இருக்கும். ஆக மொத்தத்தில் வந்து ஒரு லக்னம் அப்படின்றது வந்து எவ்வளோ முக்கியமோ லக்னாதிபதி அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போது லக்னம் நின்ற நட்சத்திரத்தினுடைய குணாதிசயம்தான் ஒரு மனிதனுடைய அவனுடைய அழகு, அவனுடைய பார்வை, அவனுடைய தெளிவு, அவனுடைய குணம், அவனுடைய செயல் எல்லாமே அப்படி தான் இருக்கும் அப்படின்றத நாம் மறந்துடக்கூடாது. அப்போது ஒரு லக்னம் நின்ற நட்சத்திரத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும், லக்னாதிபதியை கணக்கில் எடுத்துக்கூடாது. ஒரு ராசி நின்ற நட்சத்திரத்தை கணக்கில் எடுத்துக்கணும், ராசி நின்ற நட்சத்திராதிபதியை கணக்கில் எடுத்துக்கூடாது. அதே மாதிரி நாம் வந்து எப்படி இருப்போம் அப்படின்றத நாம் லக்னம் நின்ற நட்சத்திரத்தை வச்சு தான் தீர்மானம் பண்ணணும். நாம் எப்படி இருப்போம் அப்படின்றத நட்சத்திரம் நின்ற நட்சத்திர அதிபதியை வச்சு தான் தீர்மானம் பண்ணணும். அப்போது ஒரு தன, குடும்ப, வாக்கு, ஸ்தானம், இந்த மூன்றும் ஒரு தனம் நாம் எப்படி சம்பாதிக்க போகிறோம், ஒரு குடும்பம் நமக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா, நாம் ஒரு குடும்பத்தை எப்படி வந்து பார்ப்போம் பார்க்க மாட்டோம், ஒரு வாக்கு ஒருத்தர்கிட்ட ஒரு வாக்கை கொடுத்துட்டோம், அந்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்றது வந்து எந்த சூழ்நிலையிலையும் ஒருத்தருக்கு ஒரு வாக்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது தலை போகிற விஷயமாக இருந்தாலும், அதனால் வந்து பல பிரச்சனைகளே சந்தித்தாலும் கூட ஒருத்தருக்கு ஒரு வாக்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்றது தான் இரண்டாம் இடம். அப்போ இந்த இரண்டாம் இடத்துக்குரியவன் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறானோ அதன்படி தான் உங்களுடைய வாக்கு இருக்கும் அப்படின்றத மறந்துடக்கூடாது. லக்னத்திற்கு மூன்றாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது தைரியம், வீரியம், காமம், மோக்ஷம் இது எல்லாமே நமக்கு வந்து மூன்றாம் இடத்தை தான் கொடுக்குது.
அப்போ அந்த மூன்றாம் இடம் என்பது ஒரு மனிதன் தைரியத்தோடு இருக்கணும், ஒரு மனிதன் வீரியத்தோடு இருக்கணும், ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையில் வந்து எதையும் சாதிக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கணும். அப்போது இந்த மாதிரி நாம் வந்து ஒரு மூன்றாம் இடத்தை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன்றாம் இடம் என்பது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அது சூரியனுடைய நட்சத்திரமா இல்லை சந்திரனுடைய நட்சத்திரமா அல்ல செவ்வானுடைய நட்சத்திரமா அப்படின்னு பார்க்கணும். இருக்குது 9 கிரகம். 9 கிரகத்திற்குமே ஒவ்வொரு குணங்கள் உண்டு, ஒவ்வொரு நிறங்கள் உண்டு, ஒவ்வொரு மனங்கள் உண்டு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். அப்போது ஒரு மனிதனுக்கு மூன்றாம் இடம் என்பது ஒரு சிறப்பான ஒரு இடம். நான்காம் இடம் என்பது என்ன? நம்மளுடைய வீடு. நாம் இடம் வாங்குவோமா, நாம் வந்து வீடு கட்டுவோமா, வீடு கட்டி குடும்பம் நடத்துவோமா, நம்ம ஒரு வீடு வாகனங்கள் வாங்குவோமா, நமக்கு சொந்த வாகனங்கள் அப்படின்றது வந்து நமக்கு பழைய வாகனங்கள் கிடைக்குமா இல்லை புது வாகனங்கள் கிடைக்குமா, பழைய வீடு கிடைக்குமா புது வீடு கிடைக்குமா, இவ்வளவும் நம்ம நான்காம் இடத்தை வச்சு தான் சொல்கிறோம். அப்புறம் நம்மளுடைய உடம்பினுடைய சுகம், நம்மளுடைய தேகத்தினுடைய ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நான்காம் இடம் தான். அப்போ இந்த நான்காம் இடம் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு நான்காம் இடம் என்பது வந்து நல்லா இருக்கணும். இப்போ நமக்கு வந்து ஒரு நோயே இல்லாமல் நோய்க்கு பார்க்குறதா பேய்க்கு பார்க்குறதான்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு மனிதனுக்கு பிரச்சனை அப்படின்னு வந்தால் முதல்ல நோய்க்கு மருந்து எடுக்கிறதா பேய்க்கு மருந்து எடுக்கிறதான்னு பார்த்துக்கணும். பேய்க்கு மருந்து எடுக்கிறதுனா என்ன? நிறைய விஷயங்கள் அப்படின்றது வந்து இந்த காற்று கருப்புகள் தேவையில்லாத வந்துட்டனாக்கா வந்து மனிதர்களால் பல பிரச்சனைகள், இதெல்லாம் பேய்க்கு மருந்துன்னு சொல்லுவாங்க. நோய்க்கு மருந்துன்னா என்ன? நமக்கு வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு நோய்க்குண்டான மருந்து எடுத்துக்கிறது நோய். அப்போ இந்த நான்காம் இடம் என்பது வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கா சந்திரனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கான்னு பார்த்து, அதே மாதிரி வந்து லக்னத்திற்கு அது எத்தனாம் இடத்துல இருக்குது அது பார்க்க மறந்துடக்கூடாது. இப்போ நம்ம வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தான் நமக்கு வந்து புரிதல் வரும். ஒரு வாட்டி பார்த்துட்டு புரிதல் இல்லாமல் நம்ம வந்து புரியல அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் ரிப்பீட்டடாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்போ ஐந்தாம் இடம் அப்படின்றது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம், ஒரு குலதெய்வத்தினுடைய ஸ்தானம், ஒரு குழந்தை ஸ்தானம், இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது இல்லையா? அது ஐந்துக்குரியவன் லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்கான் அது பார்க்கறது ஒரு முறை, அதே மாதிரி வந்து அது எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு அப்படின்றது பார்க்கறது ஒரு முறை, ஐந்தாம் இடத்துக்குரியவன் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கானோ அதன்படி தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கும். ஐந்துக்குரியவன் லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்கிறானோ அதன்படி தான் அவங்களோட வாழ்வாதாரம் இருக்கும். அப்போ ஒரு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கணுன்னாலும், ஒரு பூர்வ புண்ணியத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கணுன்னாலும், ஒரு தாத்தா பாட்டியினுடைய சொத்தை அனுபவிக்கணுன்னாலும் நமக்கு ஐந்தாம் இடம் என்பது ரொம்ப முக்கியம். அடுத்தது ஆறாம் இடம். ஆறாம் இடம் அப்படின்றது வந்து ஒரு ரீண ருண ரோக சத்ரு. அப்போது ஆறாம் இடம் என்பது வந்து எப்போவுமே நமக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதும் அதுதான், ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அதுதான். அப்போ ஆறாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ரீணம் அப்படின்றது வந்து ஒரு கடன், ருணம் அப்படின்றது வந்து ஒரு நோய், சத்ரு அப்படின்றது ஒரு எதிரி. அப்போது ஆறாம் இடத்துக்குரியவன் நமக்கு எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கான் அப்படின்றது ஒரு கணக்கு. அப்போது லக்னத்துக்கு ஆறாம் இடத்துக்குரியவன் லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்கான்னு பார்க்கணும். நம்பர் 1, லக்னத்துக்கு எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கான்னு பார்க்கணும். நம்பர் 2, அதே மாதிரி எப்போவுமே ஆறாம் இடத்துக்குரியவன் ஒரு சுபகிரகமாக இல்லாமல் ஒரு பாபகிரகமாக இருக்கிறது நல்லது. ஒரு சுபகிரகத்தோட சேர்வை இல்லாமல் ஒரு பாபகிரகத்தினோட சேர்வையில் இருக்கிறது நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன்? ஒரு சுபகிரகத்தோட
சேர்வையில் இருந்ததுன்னா கேட்குற இடத்துல கடன் கிடச்சிரும், நம்ம கேட்கணுன்ற எண்ணத்தை வந்து விதைச்சிரும். ஆக மொத்தத்தில் கடன் அப்படின்றது வந்து ஒரு பாப சுபக்கிரகத்தோடு சேர்ந்தது அப்படின்னா நமக்கு ஈஸியாக கடனை கிடச்சிரும், அது நமக்கு தேவையில்லை. அப்போ வந்து நமக்கு வந்து லக்னத்திற்கு வந்து ஆறாம் இடத்துக்குரியவன் சுபரோடு சேராமல் சுப பார்வை இல்லாமல் இருப்பது சிறப்பு. அப்போது பாப கிரகங்களோடு சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். லக்னத்திற்கு ஏழாம் இடம், இதுதான் நம்மளுடைய மனைவி, கணவன், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப், நம்மளுடைய பார்ட்னர்ஷிப், நம்மளுடைய கம்யூனிகேஷன், இது எல்லாமே தீர்மானம் பண்ணுறது அப்படின்றது வந்து ஏழாம் இடம். அப்போ இந்த ஏழாம் இடம் என்பது வந்து யாருக்குமே நல்லா இருக்கணும் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது. ஏழாம் இடம் உச்சமானால், ஒரு ஆணுக்கு ஏழாம் இடம் உச்சமானால் மனைவி பேச்சை கேட்குறவங்களாகவும், ஒரு பெண்ணுக்கு ஏழாம் இடம் உச்சமானால் கணவனுடைய பேச்சை கேட்பவளாகவும் இருக்கும். அப்போ ஏழாம் இடம் என்பது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு பார்ட்னர்ஷிப்பு, ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றத சொன்னேன் இல்லையா. அப்போ ஏழாம் இடம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கான் அது முக்கியம். லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்குரியவன் ஏழாம் இடத்துல லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்கான் பார்க்கறது முக்கியம். எப்பவுமே லக்னத்திற்கு ஏழுக்குரியவனா எந்த கிரகம் எந்த கட்டத்தில் உள்ளதாக இருந்தாலும் சரி, 6, 8, 12 லக்னத்துக்கு மறையக்கூடாது. லக்னத்திற்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானமாக இருக்கக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக வந்துட்டு எட்டாம் இடம், எட்டாம் இடம் என்பது வந்து எல்லாருமே வந்து கெட்ட இடம்னு சொல்லுவாங்க. எட்டாம் இடம் என்பது வந்து ஒரு மனிதனுடைய திருப்பம் அப்படின்றத எடுத்துக்கணும். எட்டாம் இடத்துல வந்து எந்த கிரகம் உட்காந்துருக்கோ அந்த கிரகம் ரெண்டாம் இடத்தை பார்க்கும். அப்போது எட்டுக்குரிய இடத்துல வந்து எந்த கிரகம் அப்படின்றது உட்காந்தாலும் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை ஆக்டிவேஷன் பண்ணுறதுனால அது வந்து டோட்டலாக நல்ல இடம் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே எட்டாம் இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு சுப கிரகம் உட்காந்துருக்கா ஒரு பாப கிரகம் உட்காந்துருக்கா அப்படின்னு பார்க்கும்போது சுப கிரகம் உட்காந்ததுன்னு வச்சுங்க, நம்ம தேவையில்லாத பிரச்சனையில் ஈடுபட மாட்டோம், யாருடைய நியாயத்துக்கும் நாம் போய் நிற்க மாட்டோம். அப்போது அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் தலையில் தூக்கி போட்டுக்கிட்டு நாம் தேவையில்லாத பிரச்சனையில் ஈடுபட மாட்டோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதுவே ஒரு பாப கிரகமான ஒரு இடத்துல உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க கிரகம், அப்போ என்ன பண்ணும், நம்ம தேவையில்லாத வந்து இது கொல்லிக்கட்டையை தூக்கி தலையில் சுரிஞ்ச கதையாகிடும். அப்போ நமக்கு வந்து என்ன, நம்ம அடுத்தவங்களோட பிரச்சனையை தலையில் தூக்கி போட்டுக்கிட்டோம்னா நம்ம நிம்மதியும் போய் நம்மளுடைய நம்ம குடும்பத்தினுடைய நிம்மதியும் போய் வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம சந்திப்போம் அப்படின்றத எடுத்துக்கணும். அடுத்தது வந்து 9ஆம் இடம். இந்த 8ஆம் இடத்துக்குரியவன் மறுபடியும் சொல்லிடுறேன், அவன் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கான் அதை கவனிக்கணும். லக்னத்திற்கு 8ஆம் இடத்துக்குரியவன் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கான் அப்படின்றத அதையும் கவனிக்கணும். அப்படி பார்த்து தான் நம்ம வந்து செயல்படணும். அடுத்தது வந்து 9ஆம் இடம். 9ஆம் இடம் என்பது சேமிப்பு, 9ஆம் இடம் என்பது வந்து ஒரு பாக்கியஸ்தானம், 9ஆம் இடம் என்பது தன்னுடைய அப்பா, தன்னுடைய அப்பா, தன்னுடைய சேமிப்பு, நம்மளுடைய பாக்கியம், இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நிர்ணயம் பண்ணக்கூடியது 9ஆம் இடம். அப்போ அந்த 9ஆம் இடம் அப்படின்றது ரொம்ப முக்கியம், அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, நம்மளுடைய லக்னத்திற்கு அது 8ஆம் இடத்துல இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போ 9ஆம் இடத்துக்குரியவன் நமக்கு வந்து லக்னத்துக்கு 6, 8, 12 பாதகஸ்தானத்துலேயோ உட்காந்துட்டான்னு வச்சுங்க, சேமிப்பு எவ்வளோ இருந்தாலும் நிற்காது, தகப்பனாக இருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாக்கியம் அப்படின்றது இருக்காது, இதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும்ன்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக 10ஆம் இடம். 10ஆம் இடம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஒரு ஜீவனஸ்தானம்னு சொல்லலாம், ஒரு கர்மஸ்தானம்னு சொல்லலாம், அதேமாதிரி ஒரு காரியஸ்தானம்னு சொல்லலாம். 10ஆம் இடம் எப்போவுமே வந்துட்டு எல்லாருமே என்ன சொல்லுவீங்க, ஜீவனம் ஜீவனம் சொல்லுவீங்க. 10ஆம் இடம் என்பது வந்து ஒரு காரிய முடிவுன்னு அர்த்தம். அப்போ வந்துட்டு என்னாக்கா 10ஆம் இடத்துல வந்து ஒரு கிரகங்கள் உட்காரும்போது
உங்களுடைய லக்னத்திற்கு எத்தனாம் இடத்துக்குரியவன் பத்தாம் இடத்துல உட்காந்துக்கிறானோ அந்த காரிய முடிவு, அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அது முடிவு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பத்தாம் இடத்துக்குரியவன் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கான், லக்னத்திற்கு எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்கான் அப்படி பார்க்குறது ரொம்ப முக்கியம். அப்போ லக்னத்திற்கு வந்து பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம். ஒரு மனிதனுக்கு எதை செஞ்சாலும் லாபம் தேவை. அப்போ நம்மளுடைய வாழ்வாதாரம் லாபமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. நம்ம வந்து லாபத்தை நோக்கி தான் போகிறோம். அப்போது பதினொன்றாம் இடம் என்பது நம்மளுடைய எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கான்னு பார்க்குறதும், லக்னத்திற்கு அது எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்குறதும் ரொம்ப முக்கியம். அடுத்தது பன்னிரெண்டாம் இடம். பன்னிரெண்டாம் இடம் என்பது வந்து அயனசயன போகஸ்தானம் அப்படின்றது சொல்கிறது. அந்த அயனஸ்தயனம் அப்படின்றது வந்து அயனம்னா சாப்பிட்றது, பயணம்னாலும் அது ஒன்று தான். அடுத்தது வந்து சயனம்னா தூக்கம், போகம்னா தன்னுடைய மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக இருக்கக்கூடியது. போகம் ரெண்டு விதம், ஒன்று காமத்துக்கும் கொடுக்கக்கூடியது, அதேமாதிரி வந்துட்டு ஒரு சந்தோஷத்துக்கும் கொடுக்கக்கூடியது. யோகம் அதுதான் அப்படின்றதும் நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ இந்த வெளிநாட்டு பயணங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது அதுதான். அப்போ அந்த பன்னிரெண்டாம் இடம் என்பது வந்து எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு, லக்னத்திற்கு அது எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்கு அப்படின்றத பார்க்கறது பன்னிரெண்டாம் இடம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஜாதகத்தினுடைய ஒரு அடிப்படை ஆதாரங்கள் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த சோழி பிரசன்னம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாதகத்துக்கும் சோழி பிரசன்னத்துக்கும் உள்ள ஒற்றுமையும் வேற்றுமையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவை, அதேமாதிரி வந்து தசை தேவை, புத்தி தேவை, அந்தாரம் தேவை, இது மாதிரிலாம் வந்துட்டு கணக்கு பண்ணி வைக்க பார்க்கும்போது எனக்கு ஏன் வேலை கிடைக்கல, எனக்கு எப்படி வந்துட்டுனா எனக்கு நல்ல காலம் வரும், எனக்கு எப்போ நான் நல்லா இருப்பேன் அப்படின்றத வந்து தீர்மானம் பண்ணுறது ஜாதகம். நம்ம என்ன படிக்க போகிறோம், நம்ம என்ன மாதிரி வந்து லைஃப்பை அமைச்சிக்க போகிறோம், நமக்கு வந்து நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம், நம்ம எங்கே வேலை பார்க்க போகிறோம், நம்ம எங்கே இருக்க போகிறோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே தீர்மானிக்கிறது அப்படின்றது வந்து அது டோட்டலாக நமக்கு வந்து ஜாதகம். இதுவே வந்துட்டு ஒரு கேள்வி தொண வந்துட்டு நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்து கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் சொல்கிறத விட இந்த சோழி பிரசன்னம் என்பது ஒத்த கேள்விக்கு மொத்த பதிலும் சொல்லக்கூடியது. அப்போ இந்த சோழி பிரசன்னம் அப்படின்றது நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகம் தீர்மானிக்காத ஒரு விஷயத்தை ஒரு சோழி பிரசன்னம் தீர்மானிக்கும். இப்போ ஒருத்தவங்க வராங்க, என் பொண்ணுக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேன், பண்ணலாமான்னு கேட்பாங்க. அப்போது என் பிள்ளைக்கோ என் பொண்ணுக்கோ இடம் வாங்கி கொடுக்கலான்னு நினைப்பாங்க, வாங்கலாமான்னு கேட்பாங்க. அப்போ நாம் வந்து ஒரு பயணம் போகிறோன்னு நினைப்போம், போகலாமான்னு கேட்பாங்க. ஆக மொத்தத்தில் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்ற பதில் யார் கொடுக்கும் அப்படின்னா, ஜாதகம் கொடுக்குமா இல்லை பிரசன்னம் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா பிரசன்னம் தான் கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த சோழி பிரசன்னம் கேரளாவில் மட்டும் ஏன் பிரசித்தி ஆகுது, தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு மூலையில் மட்டும் பிரசித்தி ஆகிட்டுருக்கு அப்படின்னா, இதை பற்றின அவேர்னஸ் உங்கள்கிட்ட இல்லை. எப்போ பார்த்தாலும் ஜாதகத்தையே தூக்கி தெரிய வேண்டியதான். அப்போ இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டேனாக்கா இதை பற்றின ஒரு ரகசியமும், இதை பற்றின ஒரு நல்லதும், இது இந்த ஒரு பிரசன்னம் நமக்கு எந்த கேள்வியையும் நிர்ணயித்து கொடுக்கறதுல துல்லியமாக இருக்கும்ன்றத யாரும் இதுவரையும் கெஸ் பண்ணுறது இல்லை. இப்போ எங்கிட்டே நிறைய பேர் ஜாதகம் கற்றுக் கொடுப்பீங்களா, ஜாதகம் கற்றுக் கொடுப்பீங்களான்னு தான் கேட்குறாங்களே தவிர, பிரசன்னம் அப்படின்றது வந்து கற்றுக் கொடுப்பீங்களான்னு கேட்குறதில்லை. பிரசன்னம்னா என்ன கேள்வி, அந்த கேள்விக்குண்டான பதில். அப்போது அட்வான்ஸ் உலகத்தில் நாம் இருக்கோம். சும்மா வந்து அந்த காலம் மாதிரி வந்து நமக்கு வந்து தேவையில்லாமல் வந்து கடந்த காலத்தை பற்றியோ அப்படின்றத கிடையாது. இந்த சோழி பிரசன்னம் கூட எதிர்காலத்தை நிர்ணயித்து சொல்லாது, கடந்த காலத்தையும் நிகழ்ச்சி சொல்லாது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நிகழ்காலத்தில் என்ன வேணும், உங்களுக்கு வேணும் வேண்டாம் அப்படின்றத தீர்மானிக்கிறது இந்த சோழி பிரசன்னம். அப்போது ஒரு ஜோதிடராக இருக்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும், ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆர்வம் உள்ள நீங்களாக இருந்தாலும், இல்லை இதுக்கு எனக்கு ஜோதிடமே வேணாம், எனக்கு வந்து சோழி பிரசன்னமே இருந்தால் பரவாயில்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் இந்த சோழி பிரசன்னத்தை கற்றுக்குங்க. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்றது வந்து துல்லியமாக பதில் சொல்லும். இது உங்களுக்காக பார்த்துக்கலாமா? கண்டிப்பாக பார்த்துக்கலாம். மற்றவர்களுக்காக பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். எந்த கேள்விக்குமே இது பதில் சொல்லுமா? ஆமாம் சொல்லும். எந்த கேள்வி வேணாலும் இதை கேட்டுட்டு நம்ம வெளியில் போகலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து போகலாம். அப்போது இதை நாம் பயன்படுத்துகிற விதம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறேன். அப்போ வந்து சோழி பிரசன்னம் அப்படின்றது என்னென்ன அப்படின்றத பாருங்கள். பிரசன்னத்தை யார் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரும் பார்க்கலாம். ஆணும் பெண்ணும் இரண்டு பேருமே பார்க்கறதுக்கு தகுதி தான். நமக்கு மனநிலை முக்கியமாக இருக்கணும். அடுத்தது பிரசன்னம் அப்படின்றது வந்து 108 சோழிலையும் பார்க்கலாம், 27 சோழிலையும் பார்க்கலாம், 12 சோழிலையும் பார்க்கலாம், 216 சோழிலையும் பார்க்கலாம். அப்போது நாம் பார்க்கக்கூடிய பிரசன்னம் சாதாரண பிரசன்னமா, இல்லை தேவ பிரசன்னமா, இல்லை ஒரு கோவிலுக்கு உண்டான தேவ பிரசன்னமா, இல்லை குலதெய்வ பிரசன்னமா அப்படின்றத பார்த்துக்கலாம். அப்போது ஒரு பிரசன்னம் அப்படின்றத வந்து கிட்டத்தட்ட 360 பிரசன்னம் அப்படின்றது வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமே பிரசன்னம் பதில் சொல்லும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பலனும் எடுக்கலாம், பரிகாரமும் எடுக்கலாம். அதே மாதிரி வந்து பரிகாரத்தை சொல்லக்கூடிய சுவாமியும் எடுக்கலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக வந்து ஜாதகத்துக்கும் பிரசன்னத்துக்கும் ஒற்றுமை, அதான் நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஜாதகத்தை விட பிரசன்னமே பெஸ்ட். அடுத்தது வந்து கர்மா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு நாகதோஷம் இருந்துச்சுன்னா அது இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, ஒரு கலந்தர தோஷம் இருக்குதுன்னா இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. அப்போது நீங்கள் பிறக்கும்போது இருந்த ஒரு தோஷம் இப்போ இருக்கா இல்லையா அப்படின்றத பிரசன்னத்தின் மூலம் சொல்லிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எப்போ கல்யாணம் நடக்கும், உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு அமையும், உங்களுக்கு என்ன மாதிரி வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளை அமையும், அவங்க என்ன வேலைக்கு போவாங்க அப்படின்ற அனைத்து கேள்விகளுக்குமே பிரசன்னம் பதில் சொல்லும். அப்புறம் வந்து உங்களோட குலதெய்வம், குலதெய்வத்தினுடைய பேர் என்ன, குலதெய்வத்தினுடைய ஊர் என்ன, குலதெய்வத்தினுடைய அம்சம் என்ன, குலதெய்வம் ஆனா பெண்ணா அப்படின்ற அனைத்து கேள்விகளுக்குமே பதில் சொல்லும். அப்போது நம்மளுடைய நாம் கட்டிக்க போகிற ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய நிறம் முதற்கொண்டு பிரசன்னம் சொல்லுன்றத நம்பணும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, சோழிகளுக்கு மந்திரம் உண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக உண்டு. இப்போ வந்து நமசிவாயம் அதுதான் மந்திரம். நாம் வந்து நமசிவாயம் சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை சொல்லும்போது ஒரு உயிரோட்டமாக சொல்லணும். அப்போ வந்து உயிரோட்டமாக சொல்லக்கூடிய எந்த மந்திரத்துக்குமே பவர்ஃபுல். அதே மாதிரி வந்து ஆதித்யாம், அம்பிகாம், விஷ்ணு, கணநாதம், மகேஸ்வரம், பஞ்சதெய்வான், ஸ்மரி நித்யம், சர்வாபீஷ்டார்த்த சித்தையே, இது சோழிக்கான மந்திரம். எப்போவுமே நாம் வந்து ஒரு சோழி பிரசன்னம் பார்க்கும்போது நமசிவாயம் ஒரு 11 தடவையும், இந்த ஆதித்யாம் இந்த மந்திரத்தை ஒரு 11 தடவையும் நாம் இப்படியே அலைஞ்சின்றே சொல்லணும். அலைஞ்சின்றே சொல்லும்போது நமக்கு வந்து நல்லதொரு பதிலை அது வந்து கொடுக்கும் அப்படின்றத எடுத்துக்கணும். அடுத்தது அடிப்படை. இப்போ ஒரு பிரசன்னத்திற்கு வந்து முக்கியம் என்ன அப்படின்னா,
கொஞ்சமாவது கிரகத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சமாவது நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சமாவது கட்டத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சமாவது லக்னத்துடைய குணாதிசயங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சமாவது கிரகத்தினுடைய காரகத்துவங்களை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப நாள் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. உங்களுக்கு 10 நாளில் எல்லாத்தையுமே ஜோதிடத்தினுடைய அடிப்படையில் எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்லிடலாம். அந்த காலத்தில் பயமுறுத்துவாங்க, ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு குருகுல வாசம் பண்ணணும், இவ்வளோ நாள் இருக்கணும், அவ்வளோ நாள் இருக்கணும், அதெல்லாம் வந்து உட்கார வச்சு வேலை வாங்கி அவங்களுக்கு சக்கையாக பொழிஞ்சு அவங்கள சக்கையாக பொழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இவ்வளோன்னு எடுத்து கையில் கொடுத்துறது தான் அப்படின்றது அந்த காலத்தினுடைய இது. எந்த ஒரு படிப்பும் நாம் வந்து கற்றுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா 10 நாள் போதுமானது. நம்மளுடைய அறிவு அப்படின்றது வந்து 10 நாளில் வந்து தீட்டக்கூடியது தான். எந்த பிரசன்னமாக இருந்தாலும் சரி, எந்த ஜோதிடமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நாம் 10 நாளில் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு தான் கணக்கு இருக்குது. அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை அனுபவபூர்வமாக்குது இன்னொரு 10 நாள். அந்த அனுபவபூர்வத்தை தீர்மானமாக வந்துட்டு நாம் சொன்னதெல்லாம் கரெக்டடா அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு ஒரு 10 நாள். அப்போ 1 மாதம் இருந்தாலே ஒரு சோழி பிரசன்னம் கற்றுக்க முடியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக ஒரு நட்சத்திரத்தின் தன்மைகள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 27 நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினி முதல் மீனம் வரை, அதாவது ரேவதி வரை, நாம் வந்து ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குமே ஒரு ஒரு தன்மைகள் உண்டு. இது அந்த காலத்தில் என்ன சொல்லி வச்சுருக்காங்க, அஸ்வினி மகம் மூலம் அன்னதம்பி நட்சத்திரம், அனுஜென்மா திருஜென்மா புனர்ஜென்மான்னு சொல்லுவாங்க, பரணி பூரம் பூராடம் அன்னதம்பி நட்சத்திரம், அனுஜென்மம் திருஜென்மம் புனர்ஜென்மம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிங்க, எந்த ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இப்போ அஸ்வினியாக இருந்தால் அதனுடைய குணம், அதனுடைய நிறம், அதனுடைய நலம், அதனுடைய எண்ணம், அதனுடைய புத்தி, அதனுடைய செயல் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அதுவே மகமாக இருந்தால் டோட்டல் டிஃப்ரெண்ட், இதுவே மூலமாக இருந்தால் டோட்டல் டிஃப்ரெண்ட். அப்போ இங்கே எங்கேருந்து வந்து நம்ம வந்து அனுஜென்மா திருஜென்மா அப்படின்றத வந்து கொடுக்க முடியும்னு கேட்டால் கிடையாது. இருக்கிறது 12 கட்டம். அந்த 12 கட்டத்தில் 27 நட்சத்திரத்தை அடக்கணும். அதுக்கு வந்து அக்னி ரூபமான அஸ்வினி பரணி கிருத்திகை, நில ரூபமான கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம், இந்த மாதிரி வந்து அக்னி ஆகாயம் காற்று நீலம் நீர் இந்த மாதிரி வந்து 12 கட்டங்களுக்கு பஞ்சபூதங்களை அடக்கி நம்மளுடைய சித்தர்கள் நமக்காக கொடுத்துருக்காங்க. அப்போது எந்தெந்த நட்சத்திரம் என்னென்ன கட்டத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்குண்டான கோபங்களும் குணங்களும் தன்மைகளும் இருக்கும் அப்படின்றத எடுத்துக்கணும். இப்போ அஸ்வினி பரணி கிருத்திகை இது வந்து நெருப்பினுடைய ராசியில் இருக்குது. அப்போது அவங்க கிட்டனுடைய அவங்க எப்போவுமே வந்து நெருப்புத்தன்மையாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப கோபமாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக இருப்பாங்க அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுவே வந்து கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் இருக்குது அப்படின்னா அது நிலத்தன்மை, பொறுமைக்கு எல்லாம் உண்டு இல்லையா. அப்போ பொறுமை அப்படின்றது இருக்கும், ஆனால் பொறுமையே சோதித்து பார்த்தா அது வேறு மாதிரி வந்து ஆயிடும். அப்போது இந்த ரோகிணி மிருகசீரிஷம் கிருத்திகை ரிஷபராசியில் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பொறுத்து பொறுத்து பார்த்து அந்த பொறுமையை சோதித்தா அதனுடைய விளைவுகள் மற்றவர்களுக்கு பிரச்சனையாக மாறும், அதுக்கப்புறம் அவங்கள இழுத்து பிடிக்க முடியுமா, அதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் நெவர், அது வந்து சான்ஸே கிடையாது. அதனால் வந்து எந்தெந்த நட்சத்திரம் என்னென்ன கட்டத்தில் இருக்கோ அந்த குணாதிசயங்கள் அவங்கக்கிட்ட இருக்கும்ன்றத மறந்துடக்கூடாது. அப்போது அடுத்தபடியாக வந்துட்டு ராசியினுடைய கதிர், ராசியினுடைய கதிர் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்துக்கணும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு கதிர், கதிர்னால் வந்து வெப்பம்னு அர்த்தம், அதனுடைய பவர் தெரிஞ்சுக்கணும்.
அடுத்தது வந்து பிரசன்னத்திற்குன்னு ஆகாத நட்சத்திரங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது தாது ஜீவன் மூலம் அப்படின்றது இருக்குது. தாதுன்னா என்ன? கல். மூலம்னா என்ன? ஆதாரம். அதே மாதிரி ஜீவன் அப்படின்றது வந்து என்ன? உயிர். அப்போ வந்து இந்த தாது ஜீவன் மூலம் அப்படின்றது வந்து தாது அப்படின்றது வந்து எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா தாது அப்படின்னாலே அது வந்து அசைவற்றது. மூலம் அப்படின்றது வந்து அசைவோடு இருக்கிறது. ஜீவன் அப்படின்றது உயிர் பெற்று இருக்கிறது. இப்போ இதுக்கு முழு ஆதாரம் அப்படின்னா ஒரு கல் இருக்குது. அந்த கல்லுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு உருவம் கொடுக்குறோம். அந்த உருவம் கொடுத்துட்டு அதுக்கு உயிர் கொடுக்குறோம். இதுதான் தாது அப்படின்றது கல், மூலம் என்பது உருவம், ஜீவன் என்பது உயிர். அப்போ வந்துட்டுனாக்கா வந்து இது எல்லாத்துக்குமே பொருத்தமானது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக இப்போ பார்த்தீங்கன்னா கிரகங்களின் அவயங்கள், அது ரொம்ப தெரிஞ்சுக்கணும். கிரகங்கள் வந்து தன்னோட கையில் என்ன வச்சுருக்கு, அதே மாதிரி வந்து அந்த கிரகங்கள் நமக்கு என்ன பண்ண காத்துட்ருக்குது, அந்த கிரகங்களுடைய தன்மை என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கிரகங்களின் பாஷைகள் அப்படின்றது இருக்குது. இப்போ ஒரு ஒரு கிரகத்திற்கும் தமிழ், தெலுங்கு, கன்னடா, உருது இந்த மாதிரி இருக்குது. அப்போ கிரகங்களுடைய பாஷை அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும், அதுவும் பிரசன்னத்தின் மூலம் கற்றுக்கலாம். அடுத்தது கிரக காரகத்துவங்கள். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் என்னென்ன பண்ணுவேன், என்னோடய குணம் என்ன, நான் நல்லவனா கெட்டவனா, என்கிட்ட உள்ள திறமை என்ன அப்படின்றத பார்க்கறது கிரக காரகத்துவங்கள். அப்போ சூரியனை பற்றி தெரிஞ்சுக்கணும், சந்திரனை பற்றி தெரிஞ்சுக்கணும், செவ்வாயை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாவக காரகத்துவங்கள் அப்படின்றது வந்து லக்னம், நின்ற இடம் எப்படி இருக்குது, லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் எப்படி இருக்குது, மூன்றாம் இடம் எப்படி இருக்குது, நான்காம் இடம் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நம்ம பாவகங்கள் இருக்கிற பாவகங்களுடைய வீடு என்ன, அது யாருடைய வீடு, அது எந்த கிரகத்தினுடைய வீடு, அந்த கிரகங்கள் நம்மளுடைய லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஒரு ஒரு லக்னம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பாவம். அந்த பாவம் அப்படின்றது யாருடைய வீடு, அது வந்து சுபகிரகமாக பாவகிரகமாக, அது லக்னத்திற்கு நமக்கு எத்தனாம் இடத்துல இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போது உதாரணத்துக்கு ரெண்டாம் இடத்துக்குரிய பாவகிரகமாக இருந்த பாவமாக இருந்ததுன்னா அந்த பாவ கட்டத்தினுடைய கிரகம் நல்ல நிலைமையில் இருக்கணும், அது வந்து கெட்ட நிலைமையில் இருக்கக்கூடாது, அப்போ தான் அந்த பாவம் வேலை செய்யும். இதை நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து கிரக கோச்சார நிலை அப்படின்றத பார்க்கணும். இப்போ வந்துட்டுனாக்கா இன்னைக்கு அட் ப்ரெசன்ட்ல ஒருத்தருக்கு நாம் வந்து ஒரு பிரசன்னம் பார்க்குறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து கிரகங்கள் அப்படின்றதே இருக்கும். இப்போ உதயாரோட லக்னம் இருக்குது, தாம்பூலாரோட லக்னம் இருக்குது, நேராரோட லக்னம் இருக்குது, சோழியாரோட லக்னம் இருக்குது, மொத்தம் நான்கு ஆறிடம். நம்மளுடைய பிறந்த லக்னமும் இருக்கும். நாம் பிறந்த லக்னத்தை எடுத்துக்கலாமா? எடுத்துக்கூடாது. உதயாரோடத்தை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் எடுத்துக்கூடாது. நேராரோடத்தை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் எடுத்துக்கூடாது. ஆக மொத்தத்தில் நம்ம சோழியை வச்சு நம்ம பார்க்குறோன்னா சோழி லக்னத்தை தான் நம்ம பார்க்கணும். சோழி அப்படின்றது பன்னிரெண்டு கட்டத்துக்குள்ளே எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது வந்து கிரகச்சேர்க்கை சுட்டி காட்டும் தெய்வங்கள் அப்படின்றது இருக்குது. இது தெய்வ பிரசன்னத்துக்கு நம்ம வந்து ஒரு நேரத்தில் வந்து நம்ம அப்போ பார்க்கலாம். அடுத்தது வந்து பிரசன்னத்தில் பாவங்கள் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். பிரசன்னம் அப்படின்றது வந்து நமக்கு